எல்லோருக்கும் வணக்கம். 25th செப்டம்பர் பிக் பாஸ் சீசன் 2 அதை பற்றி ஒரு ரிவ்யூ தான். ஏன் இந்த ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிகிறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, எபிசோட் முடியும் போது எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்களை பற்றி என்ன பேசுனாங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து பெருமைப்பட்டுக்கிறாங்க, நீயாவே தான் இருக்கிற, நீயாவே தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. யாருமே எல்லா இடத்துலையுமே அவங்களாவே இருக்க முடியாதே. வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆஃபீஸில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க. இதுதான் பீப்புள்ஸுடைய லைஃபே. நீயாவே இருக்கிற, நீயாவே இருக்கிறங்கிறது இப்போ இவங்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தானே வேலை செய்ய தானே வந்திருக்காங்க. இந்த 15 பேரும் இப்போ 4 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன, நீயாவே இருக்கிறேன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். நான் வீட்டில் இருக்கிற மாதிரி ஆஃபீஸில் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. இதே புரிஞ்சிக்காத இந்த பிக்பாஸ் 2 போட்டியாளர்கள் அதையே நினச்சிக்கிட்டு, ஏன்னா முதல் 4 வாரம் வந்து இவங்க போலியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்களாம், அதை மைண்டில் ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு நானாகவே இருந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோவில் வாழ்கிறாங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் பிக் பாஸ் உள்ளே வந்தோம்னா, இது 100வது நாள், பிக் பாஸ் உடைய 100வது நாள். ஒரு பாட்டு ஏதோ ஒன்று போட்டு ஆரம்பிக்கிறாரு. அதை பார்க்கும்போது என்னடா இதேமாரி ஒரு பாட்டு போட்டிருக்காங்கன்னா, விஜய் வந்து இது சூப்பர் பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டோமோ அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் விவோ V11 Pro, யார் எது செய்கிறாங்களோ இல்லையோ, விவோ மட்டும் தன்னுடைய கடமையை மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கார். 3 நாளைக்கு ஒரு முறை அவர் ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துட்றாரு. இன்றைக்கி என்னென்னா, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அதை லாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கொடுத்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் வந்து அதை பார்த்த உடனே ரித்விகா வந்து ஃபோனை பார்த்தோன்னே இப்போலாம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. ஆரம்பத்தில் பார்த்த ரித்விகா எது பற்றியும் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க, அதேமாரி யாரையும் ஹக்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த 100 நாள் ட்ரைனிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள மாற்றிருக்கு போல இருக்கு, அப்படி தான் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து 1 மணி அளவில் நித்யா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க, ரொம்ப சைலண்ட்டாக வராங்க. பாட்டு கிட்டலாம் எதுவும் போட்டு எழுப்பலாம் அவங்கள, அதனால் வந்து யாருக்குமே தெரியல அவங்க வர்றது சர்ப்ரைஸாக இருக்குது போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் பார்த்து கட்டி பிடிக்கிறாங்க. இப்போ இதுவும் ஒரு புது கலாச்சாரம் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பிரிஞ்சு போனால் வந்து கட்டி பிடிச்சி அன்பை வெளிப்படுத்துவாங்களா என்னன்னா, அதுவும் சர்ப்ரைஸாக இருக்குது. நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்க கூட திரும்பி பார்க்கும்போது அப்படி கட்டி பிடிச்சி வரவேற்கிற மாதிரி தெரியல. பட் இந்த பிக் பாஸில் மட்டும் அந்த கலாச்சாரம் தொடர்ந்து நீடிக்குது. இது கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ணுறதுனால இல்லை இது ஒரு கல்ச்சராக என்னன்னு தெரியல, அது என்னன்னு அதுவும் எனக்கு விளங்க மாட்டேங்குது. கட்டி கட்டி பிடிச்சி எல்லாரையும் வரவேற்றுக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி 5 பெண்கள் உள்ளே இருந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1:30 அளவில் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஐஸ்வர்யாவை கூப்பிடுறாரு, நீங்கள் கன்ஃபெஷன் ரூம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஷாரிக் உள்ளே வந்திருக்காரு, அவங்கள வரவேற்கிறதுக்கு ஐஸ்வர்யாவை கூப்பிட்றாரு போல இருக்கு. எனக்கு என்னமோ இந்த கண்டஸ்டன்ஸ் தான் உள்ளேயே இருக்காங்க, வெளியில் வெளி உலகம் தெரியாத உள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ்க்கும் வெளி உலகமே தெரியாதா, அவரும் வெளியில் நடக்கிற எந்த நிகழ்ச்சியும் பார்க்க மாட்டாரா என்னன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து போச்சு. ஏன்னா ஐஸ்வர்யா மேலே இன்னும் இவங்க நம்ம ஷாரிக் கிரேஸாக இருக்கிற மாதிரி ஷாரிக்கை வந்து ஐஸ்வர்யா வச்சு ரிசீவ் பண்ண வைக்கிறது வந்து அது நமக்கே பிடிக்கல. ஏன்னா அவர் வெளியில் போய் எல்லாத்தையும் பார்த்துருப்பார் இல்லையா. அதை வந்து பிக் பாஸ் ஒரு சர்ப்ரைசிங்கை பண்ணார், பட் அவங்க சர்ப்ரைசிங் காட்டினாங்க. நான் முன்னவே சொன்ன மாதிரி தான், ஆக்சுவலாக நம்ம அந்த மிட் நைட் மசாலாலே பார்த்துட்டோம், ஷாரிக் வந்து ஐஸ்வர்யாவை வந்து இது பண்ணவே மாட்டார். ஒரு இது அவருக்கு தெரியும், இந்த ஐஸ்வர்யாவோட பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்ததுனால அவருக்கு அது பிடிக்காத மாதிரி தான் இருப்பார். ஆனால் இந்த எபிசோடில் வந்து பிக் பாஸ் இப்படி தான் கனெக்ட் பண்ணுறார் ரெண்டு பேரையும். அது ஐஸ்வர்யாவுக்கு சர்ப்ரைஸாக இருக்குது, பட் ஷாரிக்கு அது இல்லை. உடனே ஷாரிக் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கு பிறகு ஐஸ்வர்யா பற்றி ஒரு ஏவி போட்டு காட்டுறாரு பிக் பாஸ் அவங்களுக்காக. அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும், ஜனனி வந்து இப்போலாம் ஐஸ்வர்யாவுக்கு வாய்ஸ் ஓவர் மாதிரி செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் நம்மளை அறியாமல் தோணுது. ஏன் அப்படின்னா, நித்யா வந்து நம்ம ஐஸ்வர்யாக்கிட்ட ஒரு விஷயம் பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டில் உன்னை யார் உனக்கு அந்த பிடிக்கும் அந்த மாதிரி விஷயம் பேசும்போது அவங்க வந்து
யார் யஷிகா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது உடனே டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுவாங்க. அண்ட் ஐஸ்வர்யா உடனே ஜனனி வந்து ஒரு மாதிரி பேசுகிறதும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஏவி போட்டு முடித்த உடனே ஜனனி பேசுகிறது, இதெல்லாம் ஒரு மாதிரி இவங்க வாய்ஸ் ஓவராக ஐஷுக்கு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றாமல் இல்லை. இது இந்த எண்ணம் வந்து ஆக்சுவலாக இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு உருவாயிருக்கு. எப்படின்னா காயத்ரி சொல்லிட்டு போனதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில். ஏன்னா எனக்கு பர்சனலாக ஜனனியோட அந்த பிஹேவியர்ஸ், ஏன்னா எத்தனை முறை இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, இதை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இல்லையா, அது வந்து அது ஒரு மாதிரி வேஷமாக தான் இருக்குது. அது பிடிக்கலனா பிடிக்காத மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், பிடிச்ச மாதிரி நடிக்கும்போது அது பார்க்குறதுக்கு இரிட்டேட் ஆகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த நினைவுகள் அனுபவங்கள், 100 நாள் அனுபவங்களை பற்றி ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீட்டில் வந்து ஒரு 3 நிகழ்ச்சியை நீங்கள் மறக்கணும் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த விஷயத்துலேயும் எனக்கு ஜனனி சொன்ன விஷயம்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம் இல்லையா, அதை மறக்கிறது மாதிரி தான் நிகழ்ச்சி. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வார் டாஸ்கில் மும்தாஸ் பேசும்போது நான் காதில் ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு போனதை நான் மறக்கணுங்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து ஜனனி மேலே தப்பு கிடையாது, மும்தாஸ் மேலே தான் தப்பு, அவங்க தான் ஒரு மாதிரி பேசினாங்க. ஆனால் இதை இவங்க குற்றமாக எடுத்துக்கிட்டு அதை மறக்கணும்னு நினச்சது எதுவும் பிடிக்கல. அதேமாதிரி மண்வாசனை டாஸ்கில் வந்து அந்த நான் மறக்கணுன்னாங்க, அதுலேயும் இவங்க மேலே தான் தப்பு, ஐஸ்வர்யா மேலே தான் தப்பு, அவங்க தான் அதை அந்த கோணம் உடச்சி ஃபஸ்ட்டு தள்ளி விட்டது. இவங்க தள்ளி விடலை, அதாவது நம்ம மேலே ஒருத்தன் கையை வச்சான்னா அவனை திருப்பி அடிக்கிறது தான் இப்போ இருக்கிற மனு தர்மம். அதுக்கு இவங்க அது ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு, அப்படி இப்படின்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை, இது ஓவர் நல்லவங்களாக தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இந்த மக்கள் டாஸ்க், அதில் நான் கிவ் அப் பண்ணிட்டேன், அது ஓகே, இந்த அந்த கடைசி காரணம் ஓகே வந்தது. பட் மொதல் ரெண்டுத்துக்கும் அவங்க சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா மொதல் ரெண்டு விஷயத்தில் அவங்க மேலே தப்பே கிடையாது. அதுக்கடுத்தது ஐஸ்வர்யாவுக்கு கொடுக்குறாங்க, அவங்க வந்து அந்த ஹிட்லர் டாஸ்கில் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு நான் கோபப்பட்டுட்டேன், அது படாத இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த விஷயமும் ஐஸ்வர்யா பொறுத்த வரைக்கும் ஓவர் எமோஷன், அதை மறக்கணும்னு நினைக்கிறது ஓகே. அதுக்கப்புறம் வந்து டெலிஃபோன் பூத்தில் சென்ட்ராயனை ஏமாத்தின விஷயத்தை அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் மும்தாஸ் கூட இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் மறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு மும்தாஸ் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதுதான் உண்மை. இதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும்போது அவங்களுக்கு கடைசி வரையும் பிடிக்காது, ஆனால் என்னென்னா மும்தாஸுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கும்னு நினச்சிட்டு அதை சொல்கிற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிச்சு, இது வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்தது இதையே நான் திருப்பி சொல்கிறேன்னா, நியாயம்னா நியாயங்க, ஒருத்தனை வந்து அடிச்சுட்டுலாம் ரெண்டாவது நாளெலாம் அதை மன்னிக்கலாம் முடியாது, அது ஓகே. அடுத்து ரித்விகா சொன்னது வந்து, அந்த பொதுமக்களாக இருக்கும்போது அவங்க திருடர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடாத இருந்தாங்களா 3 நாள், அது கொஞ்சம் எனக்கு ஹேட்டிங்காக இருக்குனாங்க. அடுத்தது நாமினேஷன், அது பிக்பாஸ் வீட்டில் ஒரு ரூலாக இருந்தாலும் யஷிகாவையும் ஐஸ்வர்யாவையும் நான் நாமினேட் பண்ணேன், அது தப்பு, அது ரித்விகா அதுக்கும் ஃபீல் பண்ண தேவையில்ல, எல்லாம் யாரையாக இருந்தாலும் நாமினேட் பண்ணி தானே ஆகணும், அது என்ன யஷிகா ரித்விகா யாராக இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் ரித்விகா. அதுக்கப்புறம் வந்து ஹிட்லர் டாஸ்கில் வந்து பாலாஜி மேலே குப்பை கொட்டும் போது நான் வந்து அமைதியாக இருந்திருக்கக்கூடாது, கேட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இவர் சொல்லிட்டார், ஷாரிக்கு ஒரு விஷயம் சொன்னார், அது ஆக்சுவலாக டாஸ்க்காக அது என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுப்பு சொல்லிட்டாரு. அது நம்மளும் அப்படி தான் பார்க்குறோம், ஏன்னா அது பண்ணும்போது இவங்க அது எதுவும் பண்ண முடியல, அந்த டாஸ்க் போர்வையில் நடந்தது தான். அடுத்து விஜய் வந்து ரூடாக இருக்கிறத சில பேர் சொல்கிறாங்க, அதை நான் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அந்த ஃபஸ்ட் ரேங்க் பொசிஷனுக்கு நான் போராடாமல் செகண்ட் ரேங்க் போராடினேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். தேர்ட் வந்து நீ என்ன வைல்ட் கார்டில் வந்ததாக எல்லாமே சொல்கிறாங்க, அடுத்த முறை வந்தால் ஃபஸ்ட்லேருந்து வந்தது தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஷாரிக் வந்து அவர் ஏதோ சொல்லிட்டு போனார். அடுத்து நித்யா வந்து, இது நித்யாவுடைய ஆர்கியுமெண்ட்டு எனக்கு அது பிடிக்கல, ஏன்னா நித்யாவோட வெளியில் நான் இன்டர்வியூ அந்த பாலாஜி மேலே குப்பை கொட்டும் போது அது பார்த்தேன், நான் எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு, நான் பிக்பாஸ் வீட்டுக்கே போய் அவரை கூட்டிகிட்டுலாம் வந்துடணும் அப்படின்லாம் நினச்சேன் அப்படின்லாம் பேசிட்டு அங்கே போய் ஐஸ்வர்யா சப்பக்கட்டு கட்டுற மாதிரி தான் நித்யா பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க கோவப்படுவாங்களாம் ஐஸ்வர்யா, மற்றவங்க போய் தடுக்கணுமா, அது இழுத்திருந்தால் சரியாயிருக்குமா, அது இழுத்திருந்தால் சரியாயிருக்கிற நிலைமையிலேயே அந்த பொண்ணு இல்லைங்கிறது எல்லாருக்குமே தான் தெரியும் அந்த நேரத்தில். அது பட் முடிஞ்சிருக்காது அது, ஏன்னா மும்தாஸ் அந்த டைமே வந்து கேட்பாங்க, கொஞ்சம் அழுவாங்க, நான் அழுதா நான் திருப்பியும் கொண்டு போய் குப்பை கொட்டுவேன் அப்படின்னு சொன்ன பொண்ணு தான் ஐஸ்வர்யா. இது இவங்க டைரெக்டாக கேட்டிருக்கலாம், ஆக்சுவலாக நித்யா வந்து நீ பண்ணது தப்புமா அப்படின்னு கேட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு வந்து அவங்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு மேலே
பழிய திருப்பி விடுற மாதிரி கொஞ்சம் விஷயம் பேசினது. அதாவது 30-40% தான் தப்பு ஐஸ்வர்யா மேலே அப்படின்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 90% அவங்க மேலே தான் தப்பு. இந்த விஷயத்தோட கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிக்பாஸ் மேலே வந்து மிகப்பெரிய கடுப்பு. ஏன்னா இவங்க வந்து ஆக்சுவலாக 1 மணிக்கு என்ட்ரு ஆகுறாங்க. ஐஸ்வர்யா பற்றியே தான் இது வரைக்கும் இப்போ நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து ஐஸ்வர்யா சமாதானப்படலாம் மீண்டும் ஆரம்பிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. என்ன அப்படின்னா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஷாரிக்கு ஒரு விஷயம் சொல்லிடுவார். ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீ அசிங்கப்படுத்திட்ட அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா பார்த்து சொல்லுவார். அது அப்படியே அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து எல்லோரும் இருக்கும்போது அந்த பொண்ணு ஆஸ் யூஷுவல் போலமோ என்னை வந்து எல்லாம் டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது ஆக்சுவலாக இந்த இடத்துல ரித்விகாவும் நித்யாவும் ஒரு சரியான பதிலை கூறினாங்க. என்ன அப்படின்னா டாமினேஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளை டாமினேட் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க வந்து மும்தாஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதாவது என்னென்னா இந்த பொண்ணு அழுவும் போது அழ விட்டுணும், இல்லை தனியாக விட்டால் கூட அது அழுதுட்டு திரும்பி வந்துட போகுது, கூட்டு வச்சுக்கிட்டு பேட்டா பேட்டா என்ன உனக்கு பிரச்சனை அப்படி அப்படின்னு சொல்லும்போது அது மனசில் இருக்கிறத எமோஷன் பண்ணி ஏதோ சொல்லி அது ஒரு ஃபோக்கஸ் ஆகிடுங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஆக்சுவலாக கரெக்டு தான். அழுதுட்டு போனால் அது பாட்டு விட்டு எல்லாருமே ஜெயிக்க தான் வந்திருக்காங்க. அங்கே பாச உணர்ச்சி அதெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி விட்டிருந்தாலே ஐஸ்வர்யாவுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகிருக்கும். அது ரித்விகாவும் நித்யாவும் அதை கரெக்டாக சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு ஐஸ்வர்யா திரும்பி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. எப்படின்னா ஷாரிக்கும் ஐஸ்வர்யாவும் தனியாக பேசுகிற மாதிரி அந்த ஒரு சீன் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதே பொய் தான். இந்த ஐஸ்வர்யா எனக்கு வந்து உனையும் யசிகாவையும் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்படிலாம் சொல்லாத, நீ என்னை பற்றி எவ்வளோ புறம் பேசியிருக்க அப்படின்னு தெரியுமா, நான் எல்லாத்தையும் நான் போய் வீட்டில் எபிசோடெலாம் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்கிறார் ஷாரிக். இதை நம்ம போன வீடியோவில் பதிவு பண்ணோம். ஆக்சுவலாக திரும்பியும் நான் சொல்கிறேன், இவன் இந்த ஷாரிக் வெளில போனது காரணம் ஐஸ்வர்யா தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி எல்லாரையும் யூஸ் பண்ணி வெளியில் போக வச்சதும் ஐஸ்வர்யா தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்கெல்லாம் ஏமாந்துட்டாங்க, அந்த பொண்ணு ஜெயிச்சிருச்சு, அதனால அந்த பொண்ணுக்கு திறமை இருக்குது அப்படின்னு ஒத்துக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து ஏதாவது ஏமாறுற மாதிரி ஏமாத்துறது மிகப்பெரிய கலை, அது வந்து ஐஸ்வர்யாவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேர்கிட்டும் பேசும்போது சரியாக பண்ணார் ஷாரிக். அந்த ஆர்கியூமெண்ட் இருக்கும்போது அதெல்லாம் நான் பார்த்துட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செக்குன்னு இடத்த விட்டு காலி பண்ணி போனார். அது நல்லா இருந்தது. இது முன்னாடியே செஞ்சிருந்தா ஷாரிக்கு நல்ல ஒரு நேம் வந்திருக்கும். பட் எல்லாம் முடிஞ்சு போய் இப்போ பண்ணுறப்பில் உடனே இவங்க உட்காந்து ஆஸ் யூஷுவல் அழுகுற மாதிரி அந்த மூஞ்சை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ரித்விகா அவங்கள பார்த்துட்டு ஏன் தனியாக உட்காந்துருக்க வா வான்னு கூப்பிடுறாங்க. அவங்க வரமாட்டாங்க. ஆக்சுவலாக இது ஐஸ்வர்யாவோட கேரக்டரே அதுதான், அப்படியே உட்காந்துன்னு அழுகுற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. மற்றவங்க வந்து அவங்கள சமாதானப்படுத்தணும், அப்படியே இவங்க அழ தொடங்குவாங்க. அடுத்து உடனே இவங்களும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. நித்யாவும் முன்னதான் சொன்னாங்க இல்லையா இவங்க வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நான் இது ஒரு சமாதானப்படலாம் திரும்பி நடந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட்டு பிக்பாஸ் அதை கட் பண்ணிட்டார். அதுக்கடுத்தது ரித்விகா ஏவிக்கு போயிட்டார். இதுதான் ஐஸ்வர்யா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக புரிஞ்சிக்கிற ஒரு நிலைமை இல்லாத அப்படியே உடனே ரியாக்ட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கிற ஒரு கேரக்டர். அதனால தான் அது சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஏவி ரித்விகாவோட ஏவி காட்டுறாங்க. திட்டத்திட்டே இவங்களுக்கு எபிசோடு எல்லாம் முடிஞ்சிச்சு போல இருக்குது. ஏன்னா ஐஸ்வர்யா ஏவி ஒரு 10 நிமிஷம், ரித்விகா ஏவி ஒரு 10 நிமிஷம் ஓட்டுறாங்க. எல்லா கான்செப்டும் முடிஞ்சிருச்சு போல இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் பிக்பாஸ் டைரக்டர் வந்து கொஞ்சம் நிறைய மூளை வச்சுருந்தவர். இந்த முறை பிக்பாஸ் டைரக்டர் திட்டத்திட்ட மாறி இருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்தி பிக்பாஸில் என்னென்ன டாஸ்க் கொடுக்குறாங்க, மலையாள பிக் பாஸில் என்னென்ன டாஸ்க் கொடுக்குறாங்க, அந்த இன்னொரு அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்து இங்கே டாஸ்க்குங்கிற பேர் வயில் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கு அதுலேயும் செலக்ட் பண்ணாத அவர் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ சுத்தமாக சரக்கு திந்துடுச்சு போல இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருனா ஏவி போட்டு ஓட்டிகிட்ருக்கார். அதுக்கப்புறம் அந்த ஃபோன் டாஸ்க்குடைய கண்டினியூட்டி இன்றைக்கி தொடங்குச்சு. அதில் வந்து அவங்க உறவினர்கள்லாம் அவங்களுக்கு மெசேஜ் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை ஒவ்வொருத்தவங்களும் பார்த்துட்டு எக்ஸைட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எல்லோரும் இவர் ஷாரிக்கும் நித்யாவும் கிளம்பி வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து எல்லாரும் பிரியாவிரை கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ ஷாரிக் என்ன பண்ணுறாருனா உங்க நீங்களாம் வெளியில் வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக அவர் எதோ சொல்லியிருப்பார்னா வெளியில் வந்தால் எல்லோரும் இந்த இன்டர்வியூ அதெல்லாம் கொடுப்பாங்களா, அது சொன்னாரா என்னன்னு தெரியல, இல்லை பிஸி ஆகிடுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் விடைபெற்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பேரும் உட்காந்துக்கிட்டு அந்த
ஃபோனில் உறவினர்கள்லாம் பேசினாங்க இல்லையா, அது எப்படி இருந்தது, அதை மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் அவங்கக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்களுக்கு கண்டென்ட்டு எல்லாமே எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால் ரெண்டு பேரை கூப்பிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்கங்கிற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களை சண்டை இழுத்து விடணும்லாம் சொல்ல, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது மாதிரி போன பிக்பாஸ் நல்லா இருந்தது, அந்த லாஸ்ட் வீக்கு இந்த பிக்பாஸ் சுத்தமாக சரியில்லை, அதனால தான் பிக்பாஸே திட்டத்தட்ட 9:30 மணிக்கு போடுற அளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.